ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வர வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முட்டை தோசை எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பெரிய விஷயம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். முட்டை தோசை எப்படி போட்டால் சாஃப்டாக இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அவ்வளோதான். முட்டை தோசைக்கு எப்போயுமே ஒரு முட்டை தான் போடுவாங்க. ஒரு முட்டை போட்டால் அந்தளவுக்கு சாஃப்ட் இருக்காதுங்க கண்டிப்பாக. ஏன்னா முட்டை தோசை வந்து முட்டை ஊற்றா மாதிரி போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு முட்டை போட்டால் முட்டை தோசை வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நமக்கு தேவையாக ரெண்டு முட்டை எடுத்து போட்டு ப்ளெயினாக கொஞ்சம் தேவையான உப்பு போட்டு நல்லா கலக்கிடுவோம். அப்புறம் நல்லா சூடு, கல் வந்து நல்லா சூடாக இருக்கணும். நீங்கள் வீட்டில் போட்டாலும் சரி, கல் வந்து சூடாக இருந்தால் தான் தோசை நல்லா கலராக வரும், நல்லா வேகும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நல்லா தோசையை ஒரு பெரிய வட்டமாக இழுத்துக்கிடுவோம். நம்ம கலக்கி வச்ச முட்டையை இப்படி ஃபுல்லாக எல்லா பக்கமும் இருக்க மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடணும், தேய்ச்சி விடணும் இந்த மாதிரி. அப்போ தான் தோசை எங்கே பற்றி சாப்பிட்டாலும் வெறும் தோசையாக இல்லாமல் முட்டை தோசையாக வரும், தனி டேஸ்ட்டாக இருக்கும். மேலாப்பில் பெப்பர் பொடி, சிக்கன் பொடி எது போட்டாலுமே சூப்பராக இருக்கும். மிளகு பொடி போட்டால் நம்ம தொண்டைக்கு இதமாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஆயில் கொஞ்சம் ஊற்றிட்டு முட்டை தோசையை திரி போட்டுக்கிறோம். முட்டை தோசை வந்து அடியில் நல்லா வேக விட்டு திருப்பி போட்டோன்னா கொஞ்ச நேரத்தில் எடுத்தால் தான் அந்த ஒரு சாஃப்ட்னஸ் வந்து கிடைக்கும். திருப்பி போட்டு வேக விட்டிங்கன்னா கொஞ்சம் முருகலாயிரும், அந்தளவுக்கு சாப்பிட்ருக்காது. திருப்பி போட்டாச்சு, இப்போ எடுக்க ஆரம்பிக்கலாம். முட்டை தோசை சிம்பிளான விஷயம், அவ்வளோதான். என்னடா முட்டை தோசையெல்லாம் போட்டு காமிக்கிறேன், இதெல்லாம் தெரியாதா அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் வந்து நம்ம சேனலில் வந்து எந்த ஒரு விஷயமும் இருக்குது, எல்லாமே இருக்கணும், எல்லா சாப்பாடு வகையும் நம்ம சேனலில் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நான் ஒன்றுன்னா போட்டுக்கிட்டுருக்கேன். எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள், கடையில் வந்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம கடையில் எப்போயுமே கெமிக்கல்ஸ் ஏதாவது ஐட்டம் நல்லபடியாக நம்மளுக்கு சமைச்சு கொடுப்போம். முட்டை தோசை போடுறது இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான விஷயம். ரெண்டு முட்டை போட்டால் சாஃப்டாக இருக்கும், திருப்பி போட்டு ரொம்ப வேக விடக்கூடாது, அவ்வளோதான். ஓகே சார், பாய்.